श्री गुरुभ्यो नमः कैवल्ये नवनीतम् श्री श्री तांडवराय स्वामिगल अरुलिय इंद कैवल्य नवनीतत्वत्तै पत्ति नम्मिल पल पेर केळ्पट्टिरुक्कलाम् नण्बर्गळे इदु ओरु वेदांत नूल आत्म ज्ञानत्तै आत्म साक्षात्कारत्तै अडैयणुम्नु विरुम्बुवरगळ அவசியம் படிக்க வேண்டிய ஒரு மகா பொக்கிஷம் மகா கிரந்தம் இந்த கைவல்ய நவநீதம் என்பது. அத்வைத நூல்கள் நிறைய இருக்கு. அந்த அத்வைத நூல்களில் தலை சிறந்த தமிழ் வடிவத்தில் இருக்கக்கூடிய ஒரு பொக்கிஷம் தாண்டவராய சுவாமிகள் அருளிய இந்த கைவல்ய நவநீதம் நண்பர்களே. இதுல வந்து இந்த கைவல்ய நவநீதத்தை பத்தி ஒரு ரெண்டு நிமிஷம் கூட நான் வந்து என்னோட கருத்துக்களை பகிர்ந்துக்கலாம் நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் வந்து உங்களோட பகிர்ந்துக்கிறேன். அந்த கிரந்தத்தை பத்தி சொல்றதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி 1980களில் ஒரு நாள் எனது குருநாதர் ஸ்ரீமான் சங்கரையரோட மார்னிங் வாக் அடிக்கடி போயிட்டு இருப்பேன். அவர் அப்ப அம்பத்தூர்ல இருந்தார். அம்பத்தூர் அவர் இல்லத்திலிருந்து திருமுல்லை வாயில் கேள்விப்பட்டிருப்பேன் நீங்க. அதுவரை நடந்து போவார் அவர், நானும் பின்னாடி போவேன். அந்த திருமுல்லை வாயில் கோபுர தர்சனம் எங்க கண்ணப்படுறதோ அந்த இடத்துல நிற்பார், ஒரு நமஸ்காரம் பண்ணுவார், அப்படியே திரும்பி கிரகத்துக்கு திரும்புவார். இது தொடர்ந்து நடந்துட்டு இருந்த விஷயம். நானும் நிறைய ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷம் போயிட்டு இருந்தேன். ஒரு நாள் அந்த மார்னிங் வாக் போய் திரும்பி வந்த பிறகு, கிரகத்துக்கு திரும்பிய பிறகு, சர்மா நீங்க ஒண்ணு பண்ணுங்க அப்படின்னார். என்னதுன்னு இந்த கிரந்தத்தை பத்தி சொன்னார் தாண்டவராய சுவாமிகள் கைவல்ய நவநீதத்தை பத்தி. இதை நீங்க கொஞ்சம் ஆழ்ந்து படிக்கணும்னு விரும்புறேன். ஆனா ஒரு விஷயத்தை இப்பயே சொல்லிடுறேன், இப்போ உங்களால அதை வந்து முடியாம போகலாம். ஒரு காலகட்டம் வரும்பொழுது அதில் நீங்க வந்து ஆழ்ந்த கவனம் செலுத்தணும்னார். குரு வாக்கியம் தீர்க்கதர்சியவர் ஜீவன் முக்தர் அவர் சொன்ன மாதிரியே பல வருஷம் அதை பத்தி சிந்தனையே வரல எனக்கு. நேற்றைய தினம் அடிக்கடி ஞாபகம் வரும், அதுல கிரந்தம் இருக்கு, போற்றி பார்ப்பேன், அவ்வளவுதான். அதுல ஒரு ஆழ்ந்த கவனமானது என்னால் செலுத்த முடியாம போய்விட்டது இத்தனை ஆண்டுகளாக. ஆனால் மனதில் எங்கேயோ ஒரு மூலையில் இருந்துகிட்டே இருந்தது. நேற்று காலையில, அதாவது 2021 ஜூன் 1 காலையில, என்னமோ தெரியல இந்த கைவல்ய நவநீதத்தை பத்தியே மனசு வந்து சுத்தி சுத்தி வந்துட்டே இருந்தது. அதை சுத்தியே அதற்கு பிறகு ஆச்சரியம், எனக்கு ரொம்ப வேண்டப்பட்டவர் ஒருவர் ஒரு புஸ்தத்தை கிட்ட தரார். இது உங்களுக்கு உபயோகப்படுமா அப்படின்னு கேட்டார். நேத்திக்கு அது என்ன தெரியுமா? இதுதான் கைவல்ய நவநீதத்தினுடைய மொழிபெயர்ப்போட, அதாவது மூலமும் உரையும் அடங்கிய பழைய காலத்து புஸ்தகம். அது தூக்கி வாய் போட்டுது எனக்கு. சரி, நமக்கு குரு கட்டாட்சம் பூர்ணமா கிடைச்சிருத்து. இன்னிலிருந்து ஒரு 6 மாச காலம் இதை வந்து ஆழ்ந்து கவனம் செலுத்தணும் அப்படின்னு முடிவு பண்ணி நேற்றிலிருந்து கவனம் செலுத்த துவங்கிவிட்டேன் நண்பர்களே. என்னுடைய குருவின் பரிபூர்ண கட்டாட்சத்தினுடன் ஏற்கனவே கைவல்ய நவநீதத்தை பத்தி ஒரு 2 விஷயங்கள் எனக்கு தெரியும். எனக்கு என்ன தோன்றதுன்னா, இன்னொரு 4-5 மாசத்துக்கு அப்புறம் குறைஞ்சிருந்த லாக்டவுன் பீரியட்லாம் முடிஞ்ச பிறகு சென்னையில ஒரு மண்டபம் எடுத்து, குறிப்பாக என்னோட வித்யார்த்திகளோட இந்த கைவல்ய நவநீதத்தில் இருக்கக்கூடிய சில விஷயங்களை நான் புரிந்து கொண்ட அளவுக்கு அவர்களுடன் பகிர்ந்து கொள்ளணும் அப்படின்னு ஒரு சங்கல்பம். வெளி நண்பர்களும் வந்தாலும் வரலாம், அது ஒன்றும் தப்பு இல்லைன்னு வச்சிருந்தோம். சரி, இந்த கைவல்ய நவநீதத்தை பத்தி தெரியாதவர்களுக்காக ஒரு சின்ன அறிமுகம் நான் இப்போ தர விரும்புகிறேன் நண்பர்களே. இந்த கைவல்ய நவநீத கிரந்தத்துல தாண்டவராய சுவாமிகள் வந்து அத்வைத சித்தாந்தத்தை அந்த பழக்கிலேயே அதை சார வந்து புழிஞ்சி நமக்கு சாரா கொடுத்திருக்காங்க. இதுக்கு வந்து ஒரே எழுதினர்கள் நிறைய பேர் இருக்கான், கமெண்ட்ரி நிறைய கிடைக்கிறது இன்னைக்கு மார்க்கெட்ல. குறிப்பா ரமணாசிரமத்துல
இதனுடைய உரை அடங்கிய நூல் கிடைக்கின்றது. தெலுங்கிலையும் இருக்கு, கன்னடத்திலையும் இருக்கு. ஏன், இங்கிலீஷ் கமெண்ட்ரி ஆன் திஸ் கைவல்லிய ரமணத்தையும் ஆல்சோ இஸ் அவைலபிள். கூகுள் பண்ண நமக்கே தெரியும். இதுல இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்ன தெரியுமா, ரமண மகர்ஷி அந்த காலத்துல யாரு போய் சந்தித்தாலும் அவர் வந்து கைவல்ய நவநீத படி அப்படின்னு பாரு ரமணரே. பாருங்க, இந்த கைவல்ய நவநீதத்தை ரமணர் வந்து தன் சிஷ்யர்களுக்கு படி படின்னு சொன்னது ஒரு பக்கம் இருக்கட்டும், என் குருநாதருடைய ஆதேசம், என் குருநாதருடைய வழிகாட்டுதல், கைவல்ய நவநீதத்தை நீ படின்னு கிட்ட சொன்னது. அந்த கைவல்ய நவநீத குரு வந்து என்ன படிக்க சொல்லியும் கூட நேரம் அவகாசம் எடுத்துக்கோ, உனக்கு ஒரு காலம் வரும்னர். அந்த காலம் இப்ப எனக்கு வந்து விட்டது நண்பர்களே. நான் வந்து ஆழமா சிந்திக்கு வருவேன். 4-5 மாசம் கழிச்சு நான் என்ன புரிஞ்சின்றேனோ, நான் புரிந்து கொண்ட அளவுக்கு நான் என்னோட வித்யார்த்திகளோட வேதம் கிட்ட நிறைய பேர் கத்துருக்கா இல்லையா, ஆல் ஏஜ் குரூப்ஸ், அவர்கிட்ட நான் புரிந்துக்க போறேன். இந்த கைவல்ய நவநீதம் வந்து ரெண்டா பிரியுது நண்பர்களே. அந்த புஸ்தகத்துல ரெண்டு பாகமா இருக்கு. ஒன்னு வந்து தத்துவ விளக்க படலம், அதுல வந்து 101 ஸ்லோகம் சொல்லலாம். அடுத்தது சந்தேகம் தெளிதர் படலம், அதுல 185. இதை தவிர பாயிரம் அப்படின்னா ஒரு இன்ட்ரடக்ஷன் சொல்லுவோம், ஒரு அறிமுகம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அந்த பாயிரத்துல 7 ஸ்லோகங்கள், அதாவது இன்ட்ரடக்ஷன்ல 7, தத்துவ விளக்க படலம் என்கிற பகுதியில 101 ஸ்லோகங்கள், எல்லாம் தமிழ்ல. சந்தேகம் தெளிதர் படலங்கிறது 185, ஆக மொத்தம் 293 ஸ்லோகங்கள் தமிழ் அடங்கிய ஒரு மகா அத்வைத பொக்கிஷம் இந்த கைவல்ய நவநீதம் என்பது நண்பர்களே. அப்படி படிச்சு பார்த்தா ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஒரு அப்பா பையனுக்கு எப்படி உபதேசம் பண்ணுவாரோ, அதாவது தந்தை மகனுக்கு உபதேசம் பண்ற மாதிரி இருக்கு இல்ல எல்லா உபதேசமும். இப்படியும் சொல்லலாம், குரு சிஷ்யனுக்கு வந்து உபதேசம் பண்ணுகிற ஒரு பாணியம் இதில் நாம் காணலாம் நண்பர்களே. இதுல வந்து இந்த கைவல்ய நவநீதம் சொன்னேன் இல்லையா, இதுல வந்து ஒரு 2-3 ஸ்லோகத்தை மாத்திரம் இன்னைக்கு நான் உங்களை பகிர்ந்துக்கிறேன். இந்த பாயிரம் அப்படின்ற பகுதியில ஒரு 7 இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, இன்ட்ரோ, அதாவது ஒரு அறிமுகம், அதுல பாருங்களேன். ஈண்டலின் தழிக்குன் செய்கை கேத்துவா மயனாய் மாலாய் ஆன்றவி சனுமாய் தானே அனந்த மூர்த்திமாய் நிற்கும் பூன்ற முத்தனுமாய் இன்ப புனரியா தவனாய் நாளும் தோன்றிய விமல போத சொரூபத்தை பணிகின்றேனே. அருமையான சோகம் நண்பர்களே, அருமையான கருத்து அடங்கியுள்ளது. அதாவது தமிழ் இதுக்கு ஒரே இது இருக்க, அருணாச்சல சுவாமிகள் சிருஷ்டி திதி சங்காரம் என்னும் இம்மூன்று தொழிற்கும் ஏதுவாகிய பிரம்மனாகியும் விஷ்ணுவாகியும் மாட்சிமையுள்ள ருத்ரனாகியும் இன்னும் அநேக வடிவங்களாகியும் இருக்கின்ற பூரணமான முத்தனாகியும் ஆனந்த சமுதிரத்தினுக்கு ஞான சூரியனாகிய சதோதயமாகிய சுத்த சைத்தன்யமான பிரம்மஸ்வரூபத்தை வணங்குகிறேன் அப்படின்னு தாண்டவராய சுவாமிகள் அறிமுகத்தில் குறிப்பிட்டுகின்றார் நண்பர்களே. இதுல இன்னொரு ஸ்லோகத்தையும் நீங்க பார்க்கலாம். அதே பாயிரத்துல இன்னொரு ஸ்லோகம் பாருங்களேன். படர்ந்தவே தான் என்னும் பார்க்கடன் முண்டு முன்னுள் குடங்களில் இறைத்து வைத்தார் குறவர்கள் எல்லாம் காட்சி கடைந்தெடு ததித்தே இந்த கைவல்ய நவநீதத்தை அடைந்தவர் விடைய மண்டின் தலைவரோ பசியிலாரே. அதாவது விரிந்திருக்கின்ற உபநிஷதம் என்னும் க்ஷீர சமுதிரத்தில் முகந்து முன்னூலாகிய கடங்களில் ஆசிரியர்கள் நிறைத்து வைத்தார்கள், அதாவது ரிஷிகள். அவைகள் அனைத்தையும் காட்சி கடலில் செய்து இஞ்ஞான சாஸ்திரமாகி கைவல்ய நவநீதத்தை எடுத்து கொடுத்தேன். அதாவது க்ஷீரசமுத்திரம் பால் கடல்ல கிடைச்சிருக்கிற அந்த பாலை எடுத்து கடைஞ்சி காய்ச்சி வெண்ணெய் கிடைக்கும் இல்லையா நவநீதம், அந்த மாதிரி உங்களுக்கு இந்த அத்வைத சித்தாந்தத்தை நான் கொடுத்திருக்கேன் அப்படின்னு தாண்டராய சுவாமிகளே நமக்கு எடுத்து அருள் புரிகிறார் இந்த ஸ்லோகத்துல. ரொம்ப அருமையான கிரந்தம் அத்வைத கிரந்தம்.
இதை கமெண்ட்டோட இந்த படுத்தோம் என்றால் நமக்கு ரொம்ப சுலபமா புரியும். ஸ்ரீ ஸ்ரீ தாண்டவராய சுவாமிகள் அருளிய இந்த கைவல்ய நவநீதம் என்பது ஒகேஷன் நண்பர்களே, கடைசி செயல் ஒன்று உங்களோட பகிர்ந்துக்கிறேன். அதாவது இரண்டாவது பகுதியில் சந்தேகம் தெளிதல் படலன்னு ஒன்று இருக்கு இல்லையா, அதுல வந்து 185வது ஸ்லோகம் அதோட முடியுது இந்த கைவல்ய நவநீதம். குலவர்ச்சு குருவின் பாத குளிர் புன்றலை மேற்கொண்டால் உலகின் நீட்டீர்த்த மெல்லாம் முற்ற பேரடைவார் போல் நல்ல மெய்யாகி கைவல்ய நவநீத நூலை கற்றால் பல கலை ஞான நூல்கள் படித்த ஞானிகளாய் வாழ்வார். யாரு நமக்கு ஆசீர்வாதம் தரார்? தாண்டவராய சுவாமிகள். அதாவது இதுக்கு வந்து ஒரே வந்து இவர் எதிரார் அருணாச்சல சுவாமிகள், வெள்ளங்கா நின்ற சர்க்குருவின் அகத்தையும் புறத்தையும் குளிர செய்கின்ற குருவின் பாத தீர்த்தத்தை சிரசு மேல் தரிக்கின் ஜகத்தில் உள்ள புண்ணிய தீர்த்தங்கள் அனைத்தையும் ஸ்நானம் செய்த பலனை பெறுவார்கள். குருவோட பாத தீர்த்தத்துக்கு அவ்வளவு முக்கியத்துவமா தாண்டவராய சுவாமிகள் அருள் புரிகிறார். அதுபோல நன்மையும் உண்மையும் ஆகிய கைவல்ய நவநீதம் என்னும் ஞான சாஸ்திரத்தை அபியாசம் செய்தால் எல்லா கல்வி நூல்களின் சாரமான ஆத்ம ஞான சாஸ்திரங்களை அபியாசித்த ஞானவான்களாக வாழ்வார்கள். எப்பேற்பட்ட ஒரு அஷூரன்ஸ் நமக்கு வந்து ஸ்ரீ ஸ்ரீ தாண்டவராய சுவாமிகள் நமக்கு இருப்பாருங்கோ இந்த கைவல்ய நவநீதத்தின் கடைசி ஸ்லோகம் மூலமாக. வாய்ப்பும் வசதியும் இருக்கிறவர்கள் அத்வைத சித்தாந்தத்தை ஓரளவுக்காக நாம் புரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறவா விருப்பம் இருக்கிறவா, தயவு செய்து ஸ்ரீமான் தாண்டவராய சுவாமிகள் அவர்களே இந்த கைவல்ய நவநீதத்தை அத்தியனம் செய்து படித்து பயன்பெறுமாய் நான் பிரார்த்தனை செய்து கொள்கின்றேன். நண்பர்களே, எல்லாரும் க்ஷேமமா இருக்கணும் அப்படின்னு அந்த மும்மூர்த்திகளை நான் பிரம்மா விஷ்ணு சிவனை நான் வந்து பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். நாரா